தம்பி, எங்க போறீங்க? பட்டணத்துக்கு. எதுக்கு? காணி நலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு, இல்லனா கையி. எந்த ஊருப்பா? பட்டணத்துக்கு. பட்டணத்துக்கா? பத்து ரூபாய்க்கு பட்டணம் போகாது, பக்கத்து ஊருக்கு தான் போகும். இன்னும் 20 ரூபாய் குடியா? ஐயோ, 10 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க, போகும்போது வழி செலவுக்கு வச்சுக்கோன்னு ஆத்தா சொல்லிச்ச. அதெல்லாம் ஆத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல. இன்னும் 20 ரூபா குடியா? என்ன செய்ய முடியும்? ஐயோ, இறந்தியாம உட்கார்ந்துச்சனே. அது வந்துங்க. இருக்கா இல்லையா? டிரைவர், என்னப்பா வண்டியை போட்டு. என்னப்ப உன்னால பஸ் நின்று போச்சு? பணம் இருந்தா கூட இல்லன்னா பஸ் விட்டு கிளறங்க. நாங்கதான் காலகாலத்துல ஊரு போய் சேர வேண்டாம். ஏய், காசு இருந்தா கூட இறங்கப்பா. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். கொண்டா அண்ணே, அண்ணே, இப்ப என்னவே நடந்துடுச்சு? இவ்வளவு அருவா எடுத்து டபால் எடுத்து காட்டுறீங்களே. அப்ப வட வளர் பேசிக்கிட்டு ஒரு டிக்கெட் தானே ஏத்திட்டு போங்க. நான் என்ன மாட்டேன் சொல்ல போறேன். டிரைவர் ஸ்டார்ட். எடியா, யோ, எடு. எடுக்க போறா, எடுக்க போறா. ஆத்தாடி, வீதி எல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க, இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா. நல்ல நோட்டா? அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல இருக்க கண்ணு பொட்டையா? சாச்சாச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்துறான்னு பாக்குறேன். இந்த கல்லை உழைச்சி சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்து. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது, ஆண்டவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேர் தாங்க கல்லை. அது பொழப்புள்ளங்க. தெற்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகன்னு ஒருவே சொல்லிட கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏறாத, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே. இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுமா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆள என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30 ரூபாய் கொண்டு போய் புளியர் உண்டியில போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் குடுத்து எப்படி அசத்த போறாருன்னு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க. நீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல, உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லீங்களா? எது? கருவாடு. கருவாடு? கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போங்க, போங்க. நீங்க சாப்பிடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்ல பெருசா அனுப்பி விடுங்க. பெரிய கருவாடு தானே, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது, புத்தகம் கொடுக்குறீங்க, சத்துரம் வாப்பாட்டீங்க, சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு? இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வர. நாங்களே? அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அது கொடுங்க. 1600 ரூபாயா? ஏங்க, எங்க ஊரு முனியாண்டி விளாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய்தான். அதே அநியாயம்னு வேணாம்னு வந்துட்டேன். என்னங்க, நீங்க கோயில் உண்டியிலே 30 ரூபாய் போட்டிருக்கீங்க. பைத்தியம், அது யாரு வீட்டு பணமோ? ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது, ஆத்தா கொடுத்த 60 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்க போத நினைச்ச மோசடி பேர் வழின்னு. ஏங்க,
குலதெய்வத்தை கும்பிட்டதுக்காக குளம் முறிச்சு உள்ளதில்லீங்க, ரொம்ப அநியாயமா இருக்குங்க சார். அந்த அருவாளை கொஞ்சம் தெரியும் தம்பி. சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு. எங்க இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லைங்களா? அஞ்சற்கள், எந்த குலதெய்வத்தை கும்பிட போய் நீ உள்ளே வந்தாயோ அதே குலதெய்வம் உன்னை வெளியே அனுப்பும். குறை தீர்ப்பானந்த கோவிந்தன். நல்லதுங்க. ஆமா, நீங்க என்ன கிளி ஜோசியரா? கிளிய கொண்டுட்டீங்களா? பழம்பெரும் சினிமா கதாசிரியன் ஐயா. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க எந்த சினிமாவுக்கெல்லாம் எழுதியிருக்கீங்க? குண்டலகேசி, குபேர குஜேலா, மண்டோதரியின் மகாத்மியம், ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது அடியேன் தான். எல்லா டென்ஷனும் எனக்கு தான். இங்க பாருங்க சார், காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பல் பண்றேன், கடைசியில ஷூட்டிங் நடக்கல, எனக்கு தான் கெட்ட பேரு. ஆமா, இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஆமா சார். அப்ப போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? இமிடியேட்டா ஒருத்தன ஜாமீன் எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும். டென்ஷன் ஆயிட்டேன், டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆளு புது கதாசிரியரா இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளு பழங்கால தாளா. இங்க எல்லாரும் தொப்பி போட்டிருக்கீங்களே, யார் இங்க எஸ்ஐ? ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க? நீங்க எஸ்ஐ எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? ரைட்டர் எங்க சார்? அவர் தான் ரைட்டர். டென்ஷன், தினமும் 4 மணிக்கு எந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பல் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக ஷூட்டிங் விட்ட ஓடி வந்துட்டியா? என்னைய அவர் மாதிரி பாக்குற? பகல்லயே ஏத்துட்டியா? யோ, நீ காக்கி சட்டியை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. ப்ரொடக்ஷன் மேனேஜரியா? நீ எங்க போனாலும் புடிச்சிடுவேன். நீ இப்ப சட்டையை காட்டி வரல, ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ, நீ பேசுறது உண்மை புரியலையா? எதுக்கு எஸ்ஐட்ட ஒரு வார்த்தை கேளு. யோ, அட்வான்ஸ் வாங்குறது நீ இன்னும் எஸ்ஐ கிட்ட? தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் சார். ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார், எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். அவர் அனுப்பிட்டா கேஸ் எல்லாம் யாரும் எழுதுறது? அங்க டைலாக யார் சார் எழுதுறது? ப்ரொடக்ஷன் மேனேஜரா சார் இதெல்லாம் எழுதுவோம்? கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். ஆமா, நீங்க யார் தேடி வந்திருக்கீங்க? சாந்தா சக்குபாய் ரைட்டர் சார், பழகாலத்து சில்லூர் ஜூப்ளி, அவரை தேடிட்டு வந்தேன். ஜாமீன் எடுக்கணும் அவரை. சரி சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதான வேணான்றது? ஸ்டாம்ப் அட கொடுங்க சார். காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், எல்லாரையும் அசம்பல் பண்றேன் சார், எல்லாருக்கும் கேட்டல் சொல்றேன் சார். அப்படி இருந்து எனக்கு கெட்ட பேரு. பழங்காலத்து ஆளுங்கிறத எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? வாங்க சார், உள்ள வாங்க. இதே வேற ஒருத்தனா இருந்தா உங்க கூட லாக்கப்ல இன்னொருத்தர் இருந்தான பஞ்சு மாதிரி, அவனை தப்பா கூட்டு வந்துருப்பா. அதான் பாதி பட மாட்டேங்கிறது. பேப்பர் இருக்குது, பேனா இருக்குது, பண்டில் பண்டலா இருக்குது, இஷ்டத்துக்கு எழுது. எழுதவா? எதை எழுதுறதுங்க? யோ, என்னையா சாந்தா சக்குபாயில இருந்து சத்யவானிசி வரைக்கும் எழுதியிருக்கிற அதே ரூட்ல எழுதியா? ஐயோ, அது நான் இல்லைங்க, என் கூட ஜெயில இருந்தாரே அவருங்க. நீ எதுக்கு வந்த? எந்த விதி உன்னை உள்ளே அழைத்ததோ அதே விதி உன்னை வெளியே அழைத்து போகும்னு அவர் சொன்னாரு. அவர் சொன்னது நீங்க வந்தீங்க, அந்த விதி நீங்க தான், உங்க கூட வந்துட்டேன். பெரிய சதி நடந்து போச்சு. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாரையும் அசம்பல் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். உன்னை இப்ப போலீஸுக்கு போன் பண்ணி போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்து கொடுங்க. என் பேர் பாண்டிபுரம் பாண்டியன். போலீஸ் கேமராமேன் குதிக்கிறா, புடி புடிச்சியா? அடி பிப்பாக்கிட்ட. அது தெரியாம குடுத்துருக்கேன். அவனையா சார்? என்ன, நான் எப்ப குதிக்கிறது? எப்ப குதிக்கிறதா? அப்ப இப்ப குதிச்சது யாரு? அவன் வெளிய பாத்து சார். அப்படியா? அப்ப ரூம் பில்ல கட்டிட்டு நீ வெளியே போயிரு. சூப்பர் சார். இவன் தான் நம்ம படத்துக்கு டூப்பு, ஹைட்டு டாப்பு. பூ வச்சுக்கணுமா, பொட்டு வச்சுக்கணுமா? நான் என்ன வாழ்றதுக்காக செஞ்சுக்கிட்டேன், ஏதோ வசதிக்காக செஞ்சுக்கிட்டேன். வந்த வந்தா கழுத்த இருக்கிறான, அந்த வக்கீல சேர்ந்து கழுத்த இருக்கிறான். ஒரு இழுப்பு இழுத்தாங்க, எதுலயுமே மூடு வரும். வந்ததுல இருந்து சந்தர்ப்பமே கிடைக்கல. அதான் யாரு இங்க வர சொன்னா? அவங்க தான். அவங்க சொன்னா உனக்கு புத்தி எங்க போச்சு? ஐயோ, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. இந்த பாரு, நீ யாரு? அதாங்க குழப்பமா இருக்கு. ஓ, ஆமா ஆமா. அதாவது புருஷன் மாதிரி நடிக்கணுமே தவிர அப்படி நடந்து கூடாது. பி கேர்ஃபுல். அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓஹோ, அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குங்களா?
புருஷங்கிற நினைப்பு, அதாவது அந்த புத்தி ஓரத்துல கூட இருக்க கூடாது. ஓகே, எனக்கு ஏங்க தோண போகுது, நமக்கு வேண்டியதெல்லாம் காணி நிலம் கரும்பு தோட்டம் அடு முழுசா முடிக்க வேணாங்கிறீங்களா? ஓஹோ, மனப்பாடு நீங்க பண்ணிட்டீங்களா? சரி சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? வக்கீல் வந்து சொத்தை பிரிக்கிற வரைக்கும் நீ நடிக்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்டாண்டுங்க, கெட் டவுன். அப்படி அந்த தலனிய பொறுவை எடுத்துட்டு போ. ஊருக்குங்களா? உருப்படாத ஆளா இருக்கிய, அங்க ஒரு பால்கனி இருக்கு, அங்க போய் படுத்துக்கோ. பால்கனி இல்லையா? பனி விழுந்தா போத்திக்கோ. மழை பெஞ்சா ஓரமா உண்டிக்கோ. இந்த இதுக்கு எந்த அவசரம் வந்தாலும் மிட் நைட்ல வந்து என் கதவை தட்டக்கூடாது. நான் எங்க தட்ட போறேன்? ஆனா ஒரு சின்ன குரங்க என்ன கையெழுத்து போட்டதும் என் காணி நில கனவு நனவாயிரும்னு நினைச்சேன். நீங்க என்னடா, நான் கடைசியில கையில போர்வையும் தலானியும் கொடுத்து படுக்க சொல்லிட்டீங்க, எங்க என் லட்சியமே படுத்துருமோன்னு பயம் வந்துருச்சுங்க. பயப்படாதியா? எனக்கு கிடைக்க போற ப்ராப்பர்ட்டிஸ்ல உன் கரும்பு தோட்டம் கால் தூசி தூக்கி போடுற பிடிச்சுக்கோ. பிடிக்கிற விஷயத்துல நம்ம ஒண்ணும் பண்ணிக்க முடியாதுங்க. இந்த சட்டம் ஒரு இருட்டறங்கிற படத்துல போய் எனக்கு வர கோவத்துல. சரி சரி, எங்க உங்களை பார்த்தது எனக்கு பசியே வந்துருச்சு. இந்த பணத்தையாவது அனுபவிக்கலாமா? எடுத்துக்கையா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. அண்ணனா? தம்பி, இவர் உங்க மச்சான். அப்படின்னா இவர் தங்கச்சி? நான் கல்யாணம் பண்ணிட்டேனா? இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே, இவர் ஜோக்ல நான் மயங்கிதான். நம்ம சின்னையா ஜோக்கு மட்டுமா அடிக்கிறாரு, பல்கி அடிக்கிறாரு பாருங்க. இவரெல்லாம் என் பல்ட்டி எங்க பாத்துருக்க போறாரு? இந்த ஒக்கணைக்கல் ஃபால்ஸ் இருக்கு பாருங்க. சும்மாருமா, மாப்பிளை பத்தி நாங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க. கரெக்ட்ங்க, இந்த ஒக்கணைக்கல் ஃபால்ஸ்ல அந்த உயரத்துல இருந்து ஒரே ஷாட்ல டைவ் அடிச்சங்க. நிஜமாவா? இத பாருங்க, இந்த தெக்கத்தி கல்ல டூப் போடுவானே தவிர டூப் அடிக்க மாட்டான். டூப்பா? ஹீரோ குதிச்ச ரிஸ்க் இல்லீங்களா? அவரை நம்பி 3 லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க சொல்லுங்க. வேண்டியதெல்லாம் காணி நிலம் கரும்பு தோட்டம் நடு மத்தியில கிணறு கூட பணம் கிடைச்சா பம்பு இல்ல. வித்தியாசமா என்ன, கொஞ்ச நாள்ல விபரீதமாவே மாறிடுவாரு பாருங்க. படிச்சு படிச்சு சொன்ன மறந்து கூட நீ டூப்ல தெரிய கூடாதுன்னு. தொழில மறக்க முடியலங்க, கொஞ்ச நாளைக்கு மறக்கணும். அவரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் சொத்தை பிரிக்க முடியும். அவர் சந்தேகப்பட்டாரு, எல்லாம் குட்டிச்சோரு. சரி சரி, இந்த பாரு, நல்லா கேட்டுக்கோ. அவர்கிட்ட இந்த வீட்டு மாப்பிளையா நடந்துக்கணும். சரி, சர்வன்ஸ் கிட்ட இந்த வீட்டு எஜமானா நடந்துக்கணும். உங்ககிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ரெடி டேக். டேக்கா? சி, மறுபடியும் தொழில் ஞாபகம். என்ன பாவம் பண்ணேனோ, இந்த ஆள் கிட்ட வந்து எங்க ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? ஏயா உயிரை வாங்குற, வா. வெளுத்த சாயம் போதும், நீ இங்க இரு, நான் உனக்கு டிஃபன் அனுப்புறேன். எஜமானனா நடந்தாச்சு. அடுத்து மாப்பிள்ளையா நடந்தான். கூப்பிட்டு இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மலேசியால தான். நிஜமாவா? எங்க இருக்குது இந்த வீட்ல? என்ன எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. என் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்து இன்னும் என்னென்னமோ அது இதெல்லாம் வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு. இனிமே இந்த வீட்டுல 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்பவே நான் மலேசியா கோயிங், என்னை யாரும் தடுக்காதீங்க. எங்கயா போற? சும்மா ஒரு உருளாங்கட்டதான், உங்களை நம்பி என் பொழப்பே விட்டுட்டு வந்திருக்கேன்.
என் கனவு நனவாகாம போனா சும்மா ஒரு சிங்கிள் டீயும் பீடி அடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு. ஒரு 1 ரூபாய் இருக்குமா? சரி, அவளை பணிய வைக்கிறனே இல்லையான்னு பாரு. மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப மாட்டு சாணியோட அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க, இதே விழுது. அதுக்கு கால் இல்ல, அதான் உழுது. நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தவ. சும்மா பழசியே பேசிக்கிட்டு இருக்காதிங்க. எதிரில 3 மாடு வருது, எங்க பக்கத்துல வந்து இறக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டச்சிதான். அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க இப்ப அவங்களாலே சொரிஞ்சுக்க முடியல. அவங்க இங்க உனக்கு உதவ போறாங்க. பேசாம ஒப்பந்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு மாமன் கிட்ட சொல்லு. மாமங்க ரொம்ப சுத்தம். Don't talk like an imbecile. Mind your bloody business. டோ, என்ன உங்க அம்மா ஆங்கிலத்துல அரைக்கிறாங்க? சாணி இவ்வளவு தானா? இன்னும் இருந்தா அனுப்பி வைங்க, தட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவு தூரம் சரி விசாரிச்சா அப்ப ஒரு லாரி நிறைய அனுப்புறேன். முண்டா, தப்பா அர்த்தம் சொன்னேன்ல? தப்பாவா? ஆமாங்க, அதான் அம்மா தப்பிட்டாங்க. முதலாளி, டோன்ட் டாக் லைக் இம்பசைல் அப்படின்னா கேவலத்தனமா பேசாத அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓஹோ, உன்னை இந்த வேலையோட விட்டுலாம் நினைச்சேன். உனக்கு வாய் கொடுப்பு அதிகமாயிருச்சு. தட்டின வரட்டியில சந்தையில போய் வித்துட்டு வந்தாதான் ரவைக்கு உனக்கு சோறு. இல்லனா இதான். மேடம், சரக்கு எப்படியும் கை வரைக்கும் வந்துருச்சு, வாய் கிட்டக்கத்தானே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அம்மா, கூட்டம் கூடிடுச்சு, என்ன வேலை சொல்லலாம்? இதுல என்ன சம்பந்தப்படுத்தாத? இது அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத வராட்டி. சம்பந்தம் இருந்தாலும் வராட்டி அவன் விலைக்கு வாங்குவான். அதானே, ஊர் முழுக்க மாடு சாணி போடுது, அதை தட்டி நீ என்னையா எங்களுக்கு விக்கிறது? நாங்க தட்டிக்க மாட்டோம். இந்த ஊர்ல விறகையே விலை கொடுத்து எவனும் வாங்குறது இல்ல. ஏதோ சர்க்கஸ் விளம்பரம் பார்க்க வந்தா சாணி விளம்பரமா உள்ள இருக்கு. வாங்கயா, போல வாங்க வாங்க. வராட்டி வியாபாரம் நாரிடுச்சு. இது வேலை போகாதுன்னு தெரிஞ்சோ என்ன நாள் வேணும்னே பழி வாங்கிருக்கா. இஸ் எ சாடிஸ்ட். ஆமா, இவன் பெரிய சோசியலிஸ்ட். இத பாருமா, பழி தீக்கிறதுக்கா உன்னை விக்க சொல்லல. உங்க அப்பை சம்பாதிச்ச பணத்தை பட்டணத்து வீதியில வீசி எறிஞ்சு இப்ப உன்னால 10 பைசா சம்பாதிக்க முடியுமான்னு பாக்கத்தான். இத பாரு, இத ஒண்ணு மட்டும் வித்துட்டேன்னு வச்சுக்க. வித்துட்டேனா? வேற வேலையே பார்க்க வேண்டாம். இது ஒண்ணுக்காகவே நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இதெல்லாம் வேலை போகாதுன்னு சொல்றாங்களே. அட, நீ என்னமோ சொல்லி உமன்ஸ் கான்ஸ்டிபேஷன். கையெழுத்து போடவே மாட்டேன். கேட்டுக்கிட்டியா? இந்திய கிராமங்களில் இருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ப்ளீஸ் கம். எல்லாரும் வாங்க, ப்ளீஸ் கம். எல்லாரும் வாங்க. இந்தியன் கவ்பாய்ஸ், இந்தியன் கவ்பாய். வரட்டி வித்துக்கிட்டு இருக்காளே. இந்த வராட்டி உடனே வாங்குங்க, ப்ளீஸ் கம். 1 டஜன் 100 ரூபாய் மொத்தமா வாங்கினீங்கன்னா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் பை திஸ் ஸ்பெஷல் வெராட்டி. ப்ளீஸ் டு கம் அண்ட் பை திஸ். யூ ப்ளடி. சபாஷ், சரியான குழி. பைய படியறிவாமா? பாட்டுமா, பாட்டு. பாத்தம்மா, வா. இது அம்மா கிட்ட சொல்றேன். மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. நான் மாலையை போடணுமா? எப்படி அம்மா, கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது.
சுகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து ரெண்டு மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். ஏயா நடபா வாடையா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேரு தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மா உடம்பு தங்கத்திலேயே பண்ணது அங்க பாரியா? அவங்க எல்லாம் உருளல உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன், ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க பெரிய பார்ட்டியா? ஐயோ அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கு, இன்னைக்கு கட்டாந்தரையில உருள வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல உருண்டது போதும் எந்திரிமா. வாங்க பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அடவாமா பெரியம்மா. ஏமா உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்ட பொருளை விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கறத உணர்த்தத்துக்காகத்தான் மாப்பிள்ள நம்ம அம்மாவை இப்படி மண்ணை போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ள இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கலம். டேய் இத்தோட நிறுத்திக்க, இது கோவில். கண்ணேறியதே போக. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உட்கார்ந்துக்கிட்டுமா? தொலைவுல உட்காந்துக்கிட்டு டியூப் வழியா ஊத போற? எங்கேயே ஊதுமா? எப்படி ஊதுறோம்? மண்டி போடு. வெந்துருச்சான்னு பாரு. நான் தான் யோசிக்கணும், வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும் சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம், வர திருவிழாவில நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிரும். ஆயிரம் தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சுக்கூடாதியா? என் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவி அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவள தான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அட அடடா, என்ன தலையாய தத்துவம்! இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களா, இப்படியோ கூடையோட ஓடக்குள்ள போட்டுருவோமா?